ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் எப்படி இருக்கிறீங்க சேஃபாக இருக்கிறீங்களா எல்லோரும் சேஃபாக வீட்டுக்குள்ளேயே இருங்க எங்கேயும் வெளியெல்லாம் போகாதீங்க அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க அதை மறந்துடவே மறந்துடறாங்க ஓகே இப்போ நம்ம ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் லெசன் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா லாஸ்ட் க்ளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா செகண்ட் யூனிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதான் என் ஃபஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு செகண்ட் யூனிட் மை நேட்டிவ் ப்ளேஸ் அப்படிங்கிற யூனிட்டை பார்த்தோம் அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுங்க போயமும் தென் சில கிராமர் எக்ஸசைஸ் அதாவது சிங்குலர் ப்ளூரில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமர் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம் அது நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் நீங்கள் படித்து எழுதி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அண்ணன்னை ஹோம் ஒர்க்கை அண்ணன்னைக்கு செஞ்சிடணும் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் உள்ள லெசன் பார்க்க போகிறோம் என்ன லெசன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இதில் சந்தோஷ் அப்படிங்கிற பையன் வந்து அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறான் அந்த ஊரில் அவன் எப்படி அவனோட லீவுக்கு போகிறான் அந்த லீவை அவன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதான் லெசனில் கொடுத்துருக்காங்க அதான் அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் போல் லெசன்ள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம் நீங்கள் என்ன செய்யுங்க அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் இந்த லெசன் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகர் ஈகர்னால் ஆர்வமாக இருத்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக இருக்கிறது அபண்டன்ட் அப்படின்னா ஏராளமாக நிறைய நிறைய இருக்கிறது த்ரெஷிங் கதிரடித்தல் கதிரடித்தல் அப்படின்னா இந்த வயல்லலாம் வேலை செய்கிறவங்க அந்த வயக்காட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண பயிர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கதிரடிப்பாங்க இந்த லெசனில் அந்த வேர்டு வரும்போது அதுக்கான பிக்சர் நான் காட்டுறேன் பாருங்கள் தென் பைலிங் பைலிங்னா குவித்து வைத்தல் இந்த பொருட்கள்லாம் குமிச்சு குமிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா நெல்லெல்லாம் குமித்து வச்சிருப்பாங்க பயிர்கள் தானியங்கள் அறுவடை பண்ணதெல்லாம் குமிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி குமிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் பைலிங் தென் பேட் பேட்னால் தட்டி கொடுத்தல் இந்த முதுகில் கன்னத்தெல்லாம் அன்பாக தட்டி கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் பேட் ஓகே இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம் ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ட்ரிப்னால் அது ஒரு ட்ராவல் போகிறது ஊருக்கு டூர் போவாங்கள்ல அந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போகிறாங்களாம் யார் அப்படின்னா சந்தோஷ் சந்தோஷ் தான் சொல்கிறான் ஸோ அவரோட தாத்தா பாட்டி ஊர் தான் இட் இஸ் சம்மர் சம்மர்ன்னா தெரியல நமக்கு சம்மர் லீவ் விடுவாங்க இல்லையா வெக்கேஷன் டைம் ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம் ஸோ சந்தோஷ் வெக்கேஷன் ஹாஸ் ஸ்டார்ட் அவனோட லீவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சான் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை ஹிஸ் பேரண்ட்ஸ் வில்லேஜ் சந்தோஷோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்க சிறுமலைங்கிற ஊருக்கு போகிறாங்க அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வில்லேஜ் அதாவது சந்தோஷ் பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வில்லேஜ் இப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம் லீவெல்லாம் விட்டு ஒன்று பண்ணுவோம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடிலாம் லீவு விட்டால் எல்லோரும் உடனே கிளம்பி மறுநாள் பேக எடுத்துகிட்டு நம்ம தாத்தா பாட்டி ஊருக்கு பெரியமாவும் ஊருக்கு மாமா இருக்குது அது மாதிரிலாம் போயிடுவோம் அப்படி தானே ஸோ இந்த லீவில் தான் யாரும் எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லீவில் என்ன பண்ணிடுவோம் உடனே அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி போயிடுவோம் அதே மாதிரி சந்தோஷ் பேரண்ட்ஸும் அவங்க அம்மாவை வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க சந்தோஷ் சந்தோஷம் கூட கிளம்பி போகிறான் சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட் எக்ஸைட்டட்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறான் ஊருக்கு போகிறதுனால ரொம்ப உற்சாகமாக இருக்கான் நம்மளாம் அப்படி தானே கிளம்பி போவோம் அதே மாதிரி சந்தோஷும் கிளம்பி போகிறானா ஹீ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ டைரி ஆன் இஸ் மதர்ஸ் ஃபோன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அம்மாவோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்கும் அண்ணன்னைக்கு என்ன நடக்க சொல்லிட்டு டைரியில் எழுதி வைப்பாங்க சந்தோஷ்க்கும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது ஸோ அந்த டைரி எழுதுறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ரெக் அவங்க அம்மாவோட ஃபோனில் அவன் பார்க்குறதெல்லாம் வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான் ஹீ ரெக்கார்ட்ஸ் ஆல் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டியூரிங் த விசிட் அந்த விசிட்டில் அவன் அந்த ட்ரிப் இல்லையா அந்த விசிட்டில் அவன் என்னென்ன ஃபீல் பண்ணுறானோ அதை எல்லாத்தையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறான் லேட்டர் ஹீ ரைட்ஸ் டவுன் இன் ஹிஸ் டைரி வாட் ஹீ ஹேட் ரெக்கார்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் டைம் இருக்கும்போது என்னென்ன ரெக்கார்ட் பண்ணனும் அதெல்லாம் செய்வான் டைரியில் எழுதி வச்சிருவான் ஸோ உடனே ஒன்றும் எழுதி டைம் இருக்கான் வேறு டூ வேறு போயிருக்கான் அவங்க அப்பா ஆச்சு தாத்தா வீட்டுக்கு ஸோ சுற்றி பார்த்துட்டு நிறைய டைம் வேறு ஸ்பெண்ட் ஆயிர அவன் டைம் கிடைக்கும்போது எழுதி வச்சிடணும் ஊருக்கு வந்தாலும் சொல்லிட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மாவோட ஃபோனில் ஆடியோ டைரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான் லெட்ஸ் ரீட் ஹீஸ் டைரி டு நோ ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் ஹீ திஸ் விசிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அவனோட டைரியை ரீட் பண்ண போகிறோம் ரீட் பண்ணி அவனோட எக்ஸ்பீரியன்ஸை அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டூரிங் தி விசிட் இந்த விசிட்டில் அவனோட இந்த விசிட்டில் அவனோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம என்ன செய்ய ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் டென்த் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் டென்த் அன்னைக்கு அதோட சந்தோஷம் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்காங்க பார்ப்போம் ஐஎம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் போய் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் போய் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸையும் என்னோடய கசின்ஸையும் மீட் பண்ண போகிறேன் கசின்ஸ் அப்படின்னா யாருன்னா நம்ம அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க பெரியமா பிள்ளைங்க சித்தி பிள்ளைங்க இவங்க எல்லோரும் தான் கசின்ஸ் அந்த வீட்டில் அண்ணன் அக்கா தம்பி அவங்களாம் இருப்பாங்க இல்லையா அந்தவங்களாம் தான் கசின்ஸ் ஐ

ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக இருந்தேன் வி வில் பின்னால் யார் சந்தோஷ் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லோரும் ஸோ டென்த் ஏப்ரல் என்ன பண்ணுறாங்க அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க லெவன்த் ஏப்ரல் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டுடே வி ஆர் ட்ராவலிங் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் நாள் கிளம்பிட்டாங்க ரெண்டாவது நாள் ட்ராவல் பண்ணுறாங்க தவ் இட் இஸ் சம்மர் த வெதர் இஸ் பிளஸண்ட் இன் த மார்னிங் தவ் இட் இஸ் சம்மர் சம்மர் அது வந்து சம்மர் டைம் தான் அப்படி வெயில் காலம் ஏப்ரலில் நமக்கே தெரியும் ஏப்ரல் மந்த்தெலாம் எவ்வளோ வெக்க இருக்கும் அந்த மாதிரி வெயிலாக இருந்தால் கூட இந்த அந்த ஊரில் வெதர் எப்படி இருந்துச்சுன்னா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த மாலை காலையில் வார்னிங் டைமில் ரொம்ப இதமாக இருந்துச்சாம் த ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் வித் எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் தெர் ஆர் நியூமரஸ் ட்ரீஸ் நியூமரஸ்னால் நிறைய எண்ணவே முடியாத அளவுக்கு எண்ணற்ற நிறைய இருக்குது தான் நிறைய மரங்கள் எல்லோ கலர் ஃப்ளவரோட போத் சைட்ஸ் போத் என்னென்னு தெரியும் உங்களுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் அந்த வழியிலே ரோட்லேயே இருந்துச்சான் தேர் இஸ் க்ரீனரி ஆல் அரௌண்ட் சுற்றி பார்த்தா ஒரே பச்சை பசையல்னு இருக்குதான் ஒரே வயக்காடு வயலுமா பச்சை பசையல்னு இருக்குதான் தேர் ஆர் மெனி ஒயிட் கிரெய்ன்ஸ் இன் லாஷ் க்ரீன் பேடி ஃபீல்டு அங்கே நிறைய ஒயிட் கிரெயின்ஸ் மெனி ஒயிட் ட்ரெயின்ஸ் ஓகே கொக்கு சரியா அது வந்து எங்கே இருந்துதான் லஷ் க்ரீன் பேடி ஃபீல்ட்ஸ் லஷ்ஷுன்னா நல்லா அடர்த்தியான பச்சை பசுமையான நெல் வயல்களில் அந்த அங்கே கொக்கு நாரையெல்லாம் நிற்கிதான் த ஸ்கேர் க்ரோஸ் ஹாவ் மேனேஜு டு ஸ்கேர் அவே த க்ரோஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஸ்கேர் க்ரோஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபீல்ட்லேருந்து காக்காக்களை ஸ்கேர் ஸ்கேர்னால் பயமூர்த்தி அனுப்புதான் ஸ்கேர் க்ரோஸ் தான் என்னது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வயக்காட்டில்லாம் சோளக்காட்டு பொம்மை வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு பொம்மை ஒன்று நிப்பாட்டி வச்சுருப்பாங்க பெருசாக அது ஆள் மாதிரியே இருக்கும் தலையில் ஒரு பானையை கவுத்தி வச்சு வைக்கல வச்சு அரைச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிக்சர் படத்திலலாம் கூட காட்டுவாங்க இந்த கூட உங்களுக்கு பிக்சர் இருக்குது பாருங்கள் இதான் அந்த ஸ்கேர் க்ரோ எப்படி இருக்குமா எ ஃபிகர் மேட் டு லுக் லைக் எ பர்சன் அண்ட் புட் இன் எ ஃபீல்ட் டு ஃப்ரைட்டன் பேர்ட்ஸ் அவே இப்போ ஒரு மனுஷன் மாதிரியே ஒரு ஃபிகராக ஒரு உருவத்தை நிப்பாட்டி வச்சுருப்பாங்களாம் ஃபீல்டில் எதுக்காக அப்படின்னா இந்த பேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா வயலில் வந்து தானியங்கள் வந்து வ வளந்து வளர்த்து வைக்கும் போது அதை வந்து இந்த பேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போயிருமா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேர்த்ரோ ஒரு ம உண்மையை நிப்பாட்டும் போது இந்த பேட்ஸ் எல்லாம் பயந்து பறந்து போயிடும் ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு பயந்து பறந்து போயிடும் ஸோ அந்த பறவைகளை பயமுத்துறதுக்காக தான் அந்த ஸ்கேர் க்ரோ வச்சுருக்காங்க ஸோ அந்த ஸ்கேர் க்ரோவில் என்ன பண்ணுதான் அந்த பறவைகள்லாம் துரத்திட்டுருக்கான் தர் இஸ் நோ ட்ராஃபிக் அந்த இடத்துல ஒரு டிராஃபிக்குமே இல்லை நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் இந்த வில்லேஜ் தேர் இஸ் நோ ட்ராஃபிக் நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் இந்த வில்லேஜ் டிராஃபிக் இல்லை நாய் சத்தங்கள் இல்லை ஏர் பொல்யூஷன் ஒரே புகையாக அந்த மாதிரி ஸ்மெல் அது மாதிரிலாம் இல்லாமல் ப்ளசண்டாக இருந்தால் அந்த வில்லேஜ் ஓகே நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் ஐ கெட் ஆஃப் த பஸ் அண்ட் ரன் டு மீட் மை கிரான் கிராண்ட் பேரண்ட்ஸ் நான் பஸ்லேருந்து இக்கீழே இறங்கி என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்கறதுக்கு ஓடி போனேன் தே ஆர் டிலைட்டட் டு சி மீ அவங்க என்னை பார்த்த இல்லை டிலைட்டட் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னை த ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை மெனி பிக் ட்ரீஸ் அந்த என் தாத்தா பாட்டி வீட்டை சுற்றி நிறைய பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சு த ஆர் எ ஃப்யூ ஜாக் ஃப்ரூட் மேங்கோ நீம் பனானா பொமகிரானட் அண்ட் கோகோனட் ட்ரீஸ் என்னென்ன மரங்கள்லாம் இருந்துச்சான் பழாப்பழ மரம் இருந்துச்சான் மேங்கோ மரம் நீம் என்னது வெப்பமரம் வாழை மரம் பொமகிரானட் மாதுளம்பழமரம் அண்ட் தென்னமரம் இது எல்லாமே இருந்துச்சான் இந்த ட்ரீஸ் ஹேவ் அபண்டன்ட் ஃப்ரூட்ஸ் அபண்டன் பார்த்தோம் இல்லையா அந்த மரங்களில் ஏராளமான பழங்கள் இருந்துச்சான் மை கிராண்ட் ஃபாதர் ஹேஸ்

ஓகன் அப் ஏர்லி டுடே இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன் ஏர்லியாகவே கண் விழிச்சிட்டேன் ஓகன் அப்னால் கண் விழிக்கிறது ஐ ஆம் அவுட் ஃபார் யர் வாக் இன் த மார்னிங் மார்னிங் என்ன பண்ண அப்படின்னா ஒரு சின்ன வாக்கிங் கிளம்பி போனேன் வாக்கிங் கிளம்பி போகிறான் த அப்போ என்ன ஆகுதுன்னா த கூல் ப்ரீஸ் இஸ் ப்ளீஸிங் இதமான சில்லுன்னு ஒரு காற்று என்ன ஆகுதுதான் வீசுதான் காற்று வந்து இதமாக வீசிக்கிட்டு இருக்கு த கோகோனட் பாம்ஸ் ஆர் ஸ்வேயிங் லேஸ்லி இந்த கோகோனட் அந்த தென்னை மரத்தில் ஓலை இருக்கும்ல அதெல்லாம் லேசிலியாக ரொம்ப மெதுவாக லேசினா லேசினாக சோம்பேர்த்து அப்படி தானே இங்கே லேசி இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரொம்ப மெதுவாக அந்த காற்றுல மெதுவாக அப்படியே அசைதான் ஸ்வேயிங்னா அசைதல் த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தியர் ஃபீல்ட்ஸ் ஆல்ரெடி அவனே ஏர்லி மார்னிங் அவனே அன்னைக்கு மார்னிங் சீக்கிரமாக ஆகிடுச்சி தான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கான் அதுக்கும் முன்னாடியே ஃபார்மர்ஸ்லாம் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்களாம்

சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரெஷ் பண்ணுறாங்களா அந்த பேடியை அது என்ன செய்வாங்க அப்படின்னா வயலில் பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து செடியில் வளர்ந்துருக்கும் இல்லையா அதை அப்படியே அந்த செடியோடு கட் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்து தென் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டுக்கட்டாக கட்டி த்ரெஷ் பண்ணுவாங்க மொத்தம் அடிப்பாங்க டக்கு டக்குன்னு அடிக்கும் போது அதில் நெல்லெல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா உதிர்ந்து கீழே விழுந்துடும் தென் அதை குமிச்சு வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணி செய்வாங்க பேக் பண்ணி மிஷினுக்கு கொண்டு போய் நெல்லை அரிசி ஆக்குவாங்க ஸோ அதுதான் போட்டிருக்காங்க த்ரெஷ்ஷிங் த பேடி த ஏர் இஸ் ஃபில்டு வித் துவீட் சவுண்ட் ஆஃப் பேட்ஸ் சிங்கிங் இன் த ட்ரீஸ் அண்ட் த புஷஸ் அந்த காற்றுல ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பேட்ஸோட இனிமையான சவுண்டு அந்த மரங்கள்லேயும் புதர்கள்லையும் மரங்கள்லேயும் புதர்கள்லையும் உட்காந்து இந்த பறவைகள்லாம் பாட்டு பறக்கிட்டுருக்கான் அந்த இனிமையான சவுண்டு தான் அந்த காற்றுல ஃபுல்லாக இருந்துச்சான் காற்றுல ஃபுல்லாக பறவை இருந்துச்சான் அதாவது அவனை சுற்றி அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சான் இந்த குக்கூஸ் சாங் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் என்சாண்டிங் இந்த குயிலோட சவுண்ட் உனக்கு எப்படி இருந்தால் ரொம்ப மனசை மயக்கிற மாதிரி இருந்துச்சான் என்சாண்டிங்னா மனமயங்கி போகுது அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமாக இனிமையாக இருந்துச்சான் வென் ஐ கம் ஹோம் நான் வீட்டுக்கு திரும்பி அந்த வாக்கிங் முடிச்சோம் வீட்டுக்கு திரும்பி வரான் வரும்போது ஐ ஃப்ரெஷன் ஆப் அண்ட் ஈட் த டேஸ்டியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் மை லைஃப் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கிறான் ஃப்ரெஷ் பண்ணி வாக்கிங் குளிச்சுட்டு பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறான் பிரேக்ஃபாஸ்ட் என்னது மார்னிங் டிஃபன் சாப்பிட்றது அந்த சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அது வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாட்டிலேயே அவ்வளோ டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் அது லேட்டர் மை கிராண்ட் மதர் இன்ட்ரடியூஸ் எ கேர்ள் பாவை கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க பாவை அப்படிங்கிற ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சந்தோஷ்க்கு இன்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க பாவை வந்து அந்த ஊரில் இருக்க பொண்ணு ஷீ கோஸ் டு த வில்லேஜ் ஸ்கூல் அவ அந்த கிராமத்தில் இருக்க ஸ்கூலில் தான் இருக்கா படிக்கலாம் ஷீ லிவ்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட் அவள் அதே ஸ்ட்ரீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்க பாட்டி இருக்கிறாங்க இல்லையா அதே தெருவில் தான் அவ்வளோ இருக்குதான் ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் த வில்லேஜ் அந்த பாவை ரொம்ப ஈகராக இருந்தானான் அந்த சந்தோஷ்க்கு அந்த வில்லேஜ் சுற்றி காட்டுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்துருக்குறான் சந்தோஷ் வந்து அந்த ஊருக்கு புதுசு பாவை அந்த ஊர்லேயே இருக்கனால கூப்பிட்டு போய் ஊரில் சுற்றி காட்டணும் என்னென்ன என்னென்ன இங்கே இருக்கணும் எங்கள் ஊரில் இருக்குன்னு காமிக்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாள் பாவை ஷோஷ்மி ஹவு டு ப்ளே வித் எ டயர் அண்ட் எ ஸ்டிக் பாவை என்ன பண்ணுறா ஒரு டயரும் ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒரு ஸ்டிக்குன்னா குச்சி அதை வச்சு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்குறாங்கண்ணா நீங்கள் ஊர் பக்கத்துலாம் போனால் பார்த்துருப்பீங்க அங்கே இருக்க பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் டயர் அதையும் ஒரு குச்சி வச்சு வண்டி ஓடுற மாதிரி ஓடிட்டே போவாங்க அந்த டயர் கீழே விழாமல் அந்த கச்சி குச்சியை வச்சு தள்ளி தள்ளி ஒட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எப்படி உள்ளாடன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக் கொடுத்துக்கறான் வி ஹாப்பிலி ரன் டவுன் த லேன்ஸ் பேலன்சிங் த டயர் வித் எ ஸ்மால் ஸ்டிக் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு பேலன்ஸ் பண்ணி டயரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வி ஸ்டாப் டு டாக் டூ பாவைஸ் ஃப்ரெண்ட் அப்படி போகும்போது பாவையோட ஃப்ரெண்ட்ஸ் பாவை அந்த இந்த ஊரில் இருக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க வழியில் வராங்க அவங்கள பார்த்து பேசுகிறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணுறாங்களாம் அமீர் பீட்டர் அண்ட் உமையால் அவன் யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அமீர் பீட்டர் அண்ட் உமையால் அமீர் பீட்டர் அண்ட் உமையால் மூணு தான் பாவையோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் த ஏ சம்மர் வெக்கேஷன் இந்த சில்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா லீவுக்கு தான் ஊருக்கு வந்திருக்காங்க எல்லாருமே அவங்களும் வெளியூரில் படிக்கிறாங்க லீவுக்காக வந்திருக்காங்க வந்தவங்க ஆல்ரெடி வருஷம் வருஷம் வருவாங்க அவங்க பாவைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க அமீர் இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர் இன் மில்கிங் தேர் கவுஸ் அமீர் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா வந்து மில்கிங் மில்கிங்னா பால் கறக்குறாங்க அதுக்கு அவங்க அமீர் வந்து ஹெல்ப் பண்ணுறானா ஹி லெட்ஸ் மீ பேட் ஹிஸ் பிளாக் காப் பேட்னா என்ன பார்த்தா தட்டி கொடுக்குறதுன்னு பார்த்தோம் இல்லையா அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க பிளாக் கலர் காஃப் கருப்பு கடலில் கண்ணுக்குட்டி இருக்குது அதில் தட்டி கொடுக்குறான் அவன் த அவனை சந்தோஷம் வச்சு தட்டி கொடுக்க தட்டி கொடுக்குறான் பீட்டர் பீட்டர் அண்ட் உமையார் ஆர் சிட்டிங் வித் ஏ கிராண்ட் மதர் பிரேக்கிங் கிரவுண்ட் நட் பார்ட்ஸ் அண்ட் பைலிங் தம் நீட்லி பீட்டரும் உமையான என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காந்து கிராண்ட் மதர் அவங்க பாட்டுக்கூட உட்காந்து கிரவுண்ட் நட் நிலக்கடலை இருக்கும் இல்லையா அதுவும் பிரேக் பண்ணுறாங்க அந்த நிலக்கடலை தொழியை உடச்சு வைக்கிறாங்களா உடச்சி உடச்சு வச்சு அண்ட் பைலிங் தம் நீட்லி நீட்டாக குமிச்சு குமிச்சு வைக்கிறாங்களாம் லேட்டர் தே வில் டேக் த நாட்ஸ் டு த வில்லேஜ் மார்க்கெட் டு செல்டம் அப்புறமா என்ன பண்ணுவாங்களாம் கொண்டு போய் வில்லேஜ் மார்க்கெட்டில் போய் விற்றுருவாங்களாம் ஐ ஹெல்ப் தம் ஃபார் சம் டைம் என்ன பண்ணுறான் அவன் உட்காந்து அந்த பீட்டருக்கும் உண்மையாக ஹெல்ப் பண்ணுறாங்க ஆட்டையை ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா இவனும் உட்காந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஏப்ரல் பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட் அடுத்தலாம் என்ன பண்ணுறா பாவை வந்து அவனை வில்லேஜ் பாண்டு கணத்து கிராமத்தில் இருக்க பாண்டு குளத்துக்கு கூட்டு போகிறான் தெர் ஆர் மெனி சில்ட்ரன்ஸ் பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கல்லெல்லாம் எரிஞ்சு அங்கே தண்ணிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டால் டேமரன் ட்ரீ சில பாய்ஸ் என்ன பண்ணுறாங்களாம் உயரமாக இருக்கக்கூடிய அந்த டேமரன் ட்ரீலேருந்து கிளைம்பது என்ன பண்ணுறாங்க கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த மரத்தில் ஏறி உட்காந்துருக்காங்களாம் அந்த ஒயரமாக கட்டையில் ஏறி உட்காந்துருக்காங்க கிளைம்பிங் ஆனது ஏறது ஏறி உட்காந்துருக்காங்க கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் ட்ரீ கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அங்கே பக்கத்தில் இருக்க பேனியன்ட்ரியில் பாய்ஸ்லேருந்து டேம்பர் ட்ரீல உட்காந்துருக்காங்க கேர்ள்ஸ்லாம் பேனியன் ட்ரீ பின்னாடி என்ன பண்ணுறாங்க ஹைட் அண்ட் சீக் ஒளிஞ்சு விளையாடுறாங்களாம் மை மதர் அண்ட் மை ஆண்டிஸ் டேக் மீ டு த ரிவர் ஃபார் ஏ ரெஃப்ரெஷிங் பாத் அவங்க அம்மாவும் அவங்க சித்தி ஆண்டிஸ் சித்தி பெரியமா அத்தை அவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அவனை வந்து குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு கூட்டி போகிறாங்க ஐ ப்ளே ஃபார் சம்டைம் இந்த கூல் வாட்டர் பட் ஐ கேன் நாட் ஸ்விம் என்ன பண்ணுறான் கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி இல்லை விளையாண்டுட்டுருக்கிறான் ஆனால் அவன் என்ன பண்ணலை நீந்தலாம் இல்லை ஏன்னா அவன் நீச்சல் தெரியாது ஸோ அவன் நீந்த நீந்தலை

அண்ட் ட்ரைவ் த ஹேர் இன் த சன் அவங்கள என்ன பண்ணுறாங்க நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அங்கே வாஷ் பண்ணுறாங்க துணியெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே காய வைக்க முடியெல்லாம் காய வைக்கிறாங்க அந்த சூரிய விஷயத்தவங்க பண்ணிட்டுருக்குறாங்க த ரிவர் இஸ் ஸோ க்ளீன் தேட் ஐ கேன் சி த பெப்பிள்ஸ் இன் த ரிவர் பேட் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஸ்விம் ஸ்விம் பை அந்த தண்ணி எப்படி இருந்தால் ரொம்ப க்ளீனாக இருந்தான் எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சான் அதனால் அதனால் அந்த பெப்பிள்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுதான் பெப்பிள்ஸ் தான் என்னென்னா சின்ன சின்ன கல் உருண்டையாக ஷைனிங்காக இருக்கும் ஆற்றுக்கிட்டலாம் கிடக்கும் அதான் பெப்பிள்ஸ் அந்த உருண்டை கல் ஷைனிங்காக இருக்கும் கூழாங்கல் சொல்லுவாங்க அதுதான் பெப்பிள்ஸ் அதையும் அப்புறம் அந்த ரிவர் பேட்டில் கிடக்கும் அந்த ரிவர் பெட்டை வந்து அந்த ஓரமாக தண்ணி இல்லையா அந்த ஓரமாக கரையை ஒட்டி பெப்பிள்ஸ் பார்த்துருக்கான் அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் கலர் மீன்லாம் அந்த கரைக்கிட்ட நீந்துக்கிட்டு இருக்குது அதையும் அவன் பார்க்குறான் அந்த தண்ணி இல்லாமல் க்ளீனாக இருந்ததுனால தான் அவனுக்கு அதனால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான் ஐ லவ் த சீனரி எனக்கு அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்களா தென் ஃபோர்டீன்த் ஏப்ரல் நெக்ஸ்ட் லாஸ்ட் டே அவன் வெக்கேஷனுக்கு வந்து லாஸ்ட் டே வி ஆர் பேக் டு அவர் ஹோம் இன் த சிட்டி நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம் த ட்ரிப் டு அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலும் அது ரொம்ப எனக்கு என்ஜாயபிளாக இருந்துச்சு தோஸ் டூ டேஸ் ஃப்ளூ பை சோ ஃபாஸ்ட் அந்த ரெண்டு நாள் எப்படி பிறந்த ரொம்ப ஃபாஸ்டாக போயிடுச்சு டைம் போனதே எனக்கு தெரியலை ஐ ரியலைஸ் தட் ட்யூரிங் திஸ் ஸ்டே ஐ ஹேட் நெய்தர் வாட்ச் டெலிவிஷன் நார் பிளேட் வீடியோ கேம்ஸ் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த ரெண்டு நாள் என்ன பண்ண எனக்கு இப்போ தான் புரியுது அந்த நாட்கள் அங்கே நான் தங்கியிருந்தேன் தி ஸ்டே ட்யூரிங் தி ஸ்டே நாங்கள் தங்கியிருந்தபோது நான் டிவியும் பார்க்கலை வீடியோ கேம்ஸும் விளையாடலை ஐ எம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் நெக்ஸ்ட் விசிட் நான் நெக்ஸ்ட்டு விசிட் அடுத்து எப்போ லீவுக்கு ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அவன் ஏன் வந்து டிவியோ வீடியோ கேம்ஸ் எதுவுமே அவன் விளையாடலை அவன் அங்கே வந்து அவன் அங்கே இருந்த த்ரீ டேஸ்மே என்ன பண்ணான் அப்படின்னா பிஸியாக இருந்தான் அப்படி தானே வாக்கிங் போனான் பாவைக்குள்ளே டயரிங் விளாண்டான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணான் ஆற்றுக்கு போனான் ஸோ அந்த மாதிரி அவன் பிஸியாக இருந்ததுனால அதனால் அங்கே அவனுக்கு வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தவிர அவனுக்கு அங்கே வீடியோ டிவி பார்க்குறதுக்கோ வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கோ டைம் அங்கே இல்லவே இல்லை அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி அவன் அந்த ஊரை சுற்றி பார்த்தான் ஈஸ் இங்கே ஒரு கொஸ்டின் இருக்காங்க பாருங்கள் திங்க் பண்ண சொல்லி ஈஸ் டிவி அண்ட் வீடியோ கேம் த ஒன்லி வே டு பாஸ் டைம் கேன் வி டூ சம்திங் எல்ஸ் டிவி பார்க்குறதும் வீடியோ கேம் தான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வழியாக வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் இப்போ ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்கிறீங்க எல்லாரும் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாகவே வீட்டில் இருக்கிறீங்க எல்லோரும் டைம் பாஸ் பண்ணுறது என்ன இருக்கீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ் மொபைல் வாங்கி கேம்ஸ் விளையாடுவீங்க இல்லைனா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பட் அது ரெண்டுமே ரொம்ப கெடுதலான விஷயம் அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது ஓகேவா எப்படி உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் மொபைலாக மொபைல்லாம் ஒரு ஆஃப் அவருக்கு மேலே எது மொபைல் பார்க்கவே பார்க்காதீங்க அது கண்ணுக்கு கெடுதல் உங்கள் மூளையும் ஒர்க் பண்ணவே விடாது டிவி பார்க்குறதும் அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய உங்கள் சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்யுங்க உங்கள் அம்மா அப்பாவை ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்கூலில் படித்த கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள் ட்ராயிங் செய்யுங்க ஸ்டோரி புக் ரீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர டிவி என் நேரம் டிவி பார்க்குறது மொபைல் கேம் விளையாடுறது அந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணவே வேஸ்ட் பண்ணவே கூடாது ஓகே ஸோ நம்ம இந்த லெசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லெசன்லேருந்து இப்போ நம்ம எடுத்து என்னப்பா போகிறோன்னா சில புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு கொடுத்துருக்காங்க மீனிங்ஸ் ஓகேவா ஈகர் அப்படின்னா கீன் ஆர்வமாக இருக்கிறது வெக்கேஷன் ஹாலிடே லீவ் நியூமரஸ் கிரேட் இன் நம்பர் நிறைய அளவு இருக்குது என்னவே முடியாத அளவுக்கு நிறைய அளவு நிறைய நம்பர்ஸில் இருக்குது பெப்பிள் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்டோன் அது ஒரு வகையான கல் கற்கள் எக்ஸ்பர்ட் வெல் ஸ்கில் ரொம்ப திறமையாக இருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க ட்ரை இப்போ சைக்கிள் ஓட்டுறது ஃபால் நல்ல ஸ்கில் திறமையாக தான் சைக்கிள் எக்ஸ்பர்ட் சைக்கிளிங் எக்ஸ்பர்ட் அப்படிப்பாங்க ஸ்விம்மிங்கில் ஸ்விம்மிங் எக்ஸ்பர்ட் அது இந்த கேமில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கேமில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்னு அப்படிம்பாங்க அது ரொம்ப திறமையாக இருக்கிறவங்க மறுபடியும் ரீட் பண்ணுற பாருங்க ஈகர் கீன் வெக்கேஷன் ஹாலிடே நியூமரஸ் கிரேட் இன் நம்பர் பெப்பிள் எ கைண்ட் ஆஃப் ஸ்டோன் எக்ஸ்பர்ட் வெல் ஸ்கில் அடுத்து பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம் குக்கு ப்ரீஸ் ரிவர் ஃபிஷ் இந்த பக்கம் ஆன்சர் வந்து ப்ளோஸ் சிங்ஸ் ஸ்விம்ஸ் ஃப்ளோஸ் குக்கு என்ன பண்ணோம் குக்குங்கிறது குயில் அது என்ன பண்ணோம் சிங்ஸ் பாட்டு பாடும் குக்குன்னு கூறு பாடுற மாதிரி இருக்கும் ப்ரீஸ் அது காத்து அது வந்து என்ன ஆகுனா ப்ளோஸ் காத்து வீசும் ரிவர் ஃப்ளோஸ் ஃப்ளோஸ்னால் தண்ணி ஓடும்லையா அதுதான் ரிவர் ஃப்ளோஸ் ஃபிஷ் ஸ்விம்ஸ் மீன் என்ன பண்ணும் நீந்தும் ஸோ இதான் இன்னைக்கான உங்களுக்கு ஒர்க்கிங் இந்த மேட்ச் மட்டும் பண்ணிடுங்க தென் மீனிங்ஸ் படிச்சுருங்க தென் அப்புறம் என்ன பண்ணுறேன் அனுப்புங்க உங்களுக்கு இன்னொன்று ரோமேட்டர் சொல்கிறேன் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும் நோட்டில் எழுதி படிச்சிடணும் ஓகே மை நேட்டிவ் ப்ளேஸ் அந்த சந்தோஷ் டைரியோட டிராவல் பண்ணலாம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ரோமேட்டர் மட்டும் நீங்கள் பார்த்துடலாம் இன்னைக்கு அதையும் நீங்கள் படிச்சு எழுதி பார்த்துருங்க ஆல்டி உங்கள் நம்ம கிளாஸ்ரையும் மேட்சும் பார்த்தோம் அதோட சேர்த்து ஆப்போசிட் ப்ரெசண்டன்ஸ் பாஸ்டன்ஸ் அதையும் நீங்கள் இன்னைக்கு பார்த்துருங்க ஓகேவா ஆப்போசிட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் தொடங்கிறது முடிக்கிறது சம்மர் வின்டர் வெயில் காலம் குளிர் காலம் மெனி ஃப்யூ நிறைய குறைய ஸ்வீட் பிட்டர் இனிப்பு கசப்பு கூல் ஹாட் குளிராக இருக்கிறது சூடாக இருக்கிறது டால் ஷார்ட் உயரமாக இருக்கிறது குட்டையாக இருக்கிறது ட்ரை வெட் காஞ்சிருக்கிறது ஈரமாக இருக்கிறது ஒன்ஸ் அகைன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் சம்மர் வின்டர் மெனி ஃபியூ ஸ்வீட் பிட்டர் கூல் ஹாட் டால் ஷார்ட் ட்ரை வெட் அடுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டன்ஸ் பார் எக்ஸைட் எக்ஸைட்டட் மீட் மெட் கம் கேம் செல் சோல்டு ஃப்ளை ஃப்ளூ ஹெல்ப் ஹெல்ப்டு லுக் லுக்கு எக்ஸைட்னா உற்சாகமாக இருக்கிறது மீட்னா சந்திக்கிறது கம்னால் வா செல்னால் விற்கிறது ஃப்ளைனாக பறக்கிறது ஹெல்ப்னா உதவி செய்தல் லுக்குனால் பார்க்கறது சரியா இதுக்கு தான் இங்கே பாஷன்ஸ் பார்த்துருக்கோம் சில வேர்ட்ஸ்லாம் ஈடி சேர்த்துருக்காங்க சில என்ன ஆகுது ஒரு வேர்டு எழுத்து சேஞ்ச் ஆகி வேறு வேர்டு வந்துடுது ஸோ இன்னொரு ரீட் பண்ணுற பாருங்கள் எக்ஸைட் எக்ஸைட் மீட் மேட் கம் கேம் செல் சோல்ட் ஃப்ளை ஃப்ளூ ஹெல்ப் ஹெல்ப்டு தென் இங்கே பாருங்க இங்கே ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம் இப்போ நம்ம சின்ன பேராகிராஃப் தான் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஆஸ்ட்ரான்ட் பற்றி பார்த்தோம் இங்கே ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு பார்க்கலாம் மிஸ்டர் முருகன் இஸ் ஏ ஃபார்மர்

டெய்லி மார்னிங் என்ன பண்ணுவாருனா ரெண்டு காலம் மாதிரி கிரேசிங் மேய்ச்சலுக்கு கூட்டு போவாராம் வென் இட் ரெயின்ஸ் ஹீ பிளவுஸ் த லேண்ட் வித் த புல்ஸ் மழை 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 காலங்கள்ல என்ன செய்வாராம் மழை பெஞ்சு மீ அந்த லேண்ட் ஈரமாக அந்த மாதிரி டைம்ல அந்த புல்ஸை வச்சு என்ன பண்ணுவாராம் பிளவுஸ் உழுதுருவாராம் ஆஸ் ஹி ஹேஸ் ஒன் டு சீட் பிஃபோர் சன்ரைஸ் என்ன பண்ணுவார் யாரையும் ஹெல்ப் கூப்பிடாமலே சன்ரைஸ்க்கு முன்னாடியே விதை விதைக்க ஆரம்பிச்சிடுவாராம் ஹீ இரிகேட்ஸ் த கிராப் சில் இட் க்ரோட்ஸ் அந்த ம பயிர்கள்லாம் வர வளர்ந்து வர வரைக்கும் கவனமாக பார்த்துக்கிடுவார் ஹீ ரீப்ஸ் அண்ட் பைண்ட்ஸ் த கிராப் தென் டேக்ஸ் இட் டு த்ராஷ் த பேடி என்ன பண்ணுவார் அந்த ரீப்ஸ் அதை கட் பண்ணுவார் வய நல்லா க வளர்ந்தவொடனே கட் பண்ணி நல்லா கட்டி பைண்டாக கட்டி என்ன பண்ணுவார் தென் த்ராஷ் த பேடி அதை நல்லா அடித்து அந்த பேடி த்ராஷ் பார்த்தோம் இல்லையா நல்லா அடிப்பாராம் ஃபைனலி வித் த ஹெல்ப் ஆஃப் த புல்ஸ் ஹி டேக்ஸ் அ பேரி டு ஹிஸ் ஹவுஸ் கடைசியாக என்ன பண்ணுவார் அந்த புல்லோட ஹெல்ப்பாலேயே அதாவது இந்த புல்ஸை ஒரு மாட்டு வண்டியில் வச்சு அந்த பேடியெல்லாம் வீட்டுக்கு அவர் கொண்டு போயிடுவாராம் அந்த திராஷ் போனோடனே நெல்லெல்லாம் கீழே விழுந்துடும்ல ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய பெரிய சாக் போயில வச்சு புல்லை காட்டில் வச்சு கொண்டு போயிடுவார்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே ஸோ இதில் எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் இந்த லெசனில் உள்ள மெயின் ஐடியா என்னன்னு கேட்குறாங்க முருகன் வாஸ் ஏ மைசர் முருகன் ஒரு கஞ்சன் முருகன் லவ் ஹிஸ் புல்ஸ் அண்ட் ஃபார்மிங் முருகன் வந்து அவங்க புல்ஸை லவ் பண்ண ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அண்ட் வய வய வயகள் இது ஃபார்மிங் என்னது விவசாயம் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும் முருகன் விஷ்டு டு ஹாவ் பீப்புள் டு ஒர்க் முருகனுக்கு நிறைய ஆட்களை வச்சு வேலை பார்க்க பிடிக்கும் இந்த மூணில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் அப்படி தானே அவருக்கு வந்து மாடுகளை பிடிக்கும் விவசாயம் செய்கிறதும் பிடிக்கும் நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன் இந்த இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இது என்னென்ன ஆக்ஷன்ஸ்னு எழுதணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சரில் என்ன பண்ணிட்டுருக்காரு முருகன் உட்காந்து இப்போ அந்த கிராப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாரு ஸோ இதில் இந்த என்ன ஆக்ஷனோ பார்த்தோமா இல்லையா ஹீ ரீப்ஸ் ரீப்பிங் கட் பண்ணி எடுக்கிறார் கட் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் அந்த ஃபார்ம் என்ன பண்ணுறாரு இந்த புல்ஸ் வச்சு ப்ளவ் பண்ணுறாரு உழுகிறது அடுத்து இந்த கவுசை கிரேசிங் மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகிறது அது அப்படியே மேச்சலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருக்க ஃபுல்லாக சாப்பிட்டு வரும் ஸோ இதான் கிரேசிங் ஸோ இதுதான் அந்த மூணு ஆக்ஷன்ஸ் இதை நீங்கள் எழுதிடுங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க் பார்த்தீங்கன்னா சந்தோஷனில் உள்ள மீனிங்ஸ் மேட்ச் அப்புறம் நம்ம நோட்டில் பார்த்தா ஆப்போசிட்ஸ் அப்புறம் அந்த பசனன்ஸ் பாஸ்டன்ஸ் பார்த்தாலும் அது தென் இந்த ரீடிங் உள்ள அந்த ரெண்டு ஹோம் லெட்டர்ஸ் ஸோ இன்றைக்கி ஹோம் ஒர்க் இதுதான் நீங்கள் என்ன செஞ்சு வரணும் இன்றைக்கி படித்து எழுதி பார்த்துடணும் அந்த மீனிங்ஸ் ஆப்போசிட் பசனன்ஸ் பாஸ்டல்ஸ் தான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க போது ஸ்பெல்லிங் சொல்லி ப்ரொனன்ஸ் பண்ணிகிட்டே எழுதுங்க தென் ரீட் பண்ணி பாருங்கள் அப்புறம் படித்து பார்க்காம எழுதுங்க ஓகேவா ஓகே நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் அடுத்த சென்ட் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்